இது ஏதோ ஸ்பெஷல் யூடியூப் சேனல். வாங்க நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீனில் இந்த தலைப்பகுதியை பிடிச்சி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அப்புறம் அந்த விரலை உள்ளே வரைக்கும் விட்டு இப்படி எழுத்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த குடல் மாதிரி லைட்டாக இருக்கும் வேஸ்ட்டு, அதையும் சேர்த்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஈஸி. இப்போ வந்து வால் பகுதியோ கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் ஈஸியாக வருது பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, நீங்கள் கட் பண்ணோன்னா கட்டை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில், அதனால் சிசர் வச்சே கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த சிசர் கூட கொஞ்சம் மழுங்கி போன மாதிரி இருக்குது, ஆனால் அதில் கூட ஈஸியாக தாங்க வருது. அவ்வளோ லேஸாக இருக்குது அந்த மீன். நல்லா அலசிக்கோங்க, ஒரு 3 to 4 times அப்படி வந்து நல்லா அலசிக்கோங்க. அதுக்குன்னு துவச்சி எடுத்துடாதீங்க, மீனில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். ஒரு 4 times தான் அலசிருப்போம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்குன்னு, எல்லாமே போயிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளே இருக்க எல்லாமே க்ளீன் பண்ணி வந்துருச்சு. சில பேர் அந்த வாழையும் சேர்த்தே போட்டுக்குவாங்க, நமக்கு வால் பகுதி வேண்டாம். இப்போ இதை நம்ம நல்லா வந்து உரசி கழுவ போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா மீனை வந்து உள்ளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம், ஆனால் மேலே அந்த லைட் கலராக ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் கல் உப்பு நிறைய போட்டுக்கோங்க. அந்த மீன் அளவு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வராது நமக்கு. இப்போ நல்லா எவ்வளோ தூரம் உரசி கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி சுழட்டி விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி உரசி கழுவுனீங்கன்னா அந்த மேலே கோட்டிங் மாதிரி ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அதில் உள்ள செதில் எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் சத்தும் சேர்ந்து வந்துடக்கூடாது, அந்தளவுக்கு மட்டும் மைல்டாக அலசிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது கண்டிப்பாக உரசி நல்லா சுற்றி விட்டு அலசிக்கோங்க. அதுக்கு தகுந்த பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கல் சட்டி இருந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் இதை மறுபடியும் அலசி மேலாப்பில் அள்ளுங்க, வடித்து எடுக்காதீங்க தண்ணியை, அதில் செதில் மறுபடியும் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.